வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்வி போலீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கு எப்படி படிக்கணும், ஒரு ஸ்டடி பிளான். நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயரு ப்ளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு, நம்ம எந்த பகுதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் வந்து அவங்க டிஎன்யூஎஸ்ஆர்வி போர்டில் வந்து எதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம சுலபமாக வந்து வருகிற போலீஸ் தேர்வில் வந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இதெல்லாமே கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஐ ஃபுல் அப்டேட் கொடுப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வந்து லிமிட்டட் தான், மொத்தமே பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து 80 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அதால் நீங்கள் பண்ணலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஈவினிங் பேட்ச் வந்து ஈவினிங்கு ப்ளஸ் வீக்கெண்ட் பேட்ச் வந்து நம்ம 1ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், 1/9 ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ரெகுலர் பேட்ச் போயிட்டுருக்கு, விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதேமாரி டெஸ்ட் பேட்ச் வீரம் டெஸ்ட் பேட்ச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த முறை வந்து டெஸ்ட் பேட்ச்சுக்கு முழு மெட்டீரியலும் அவங்களுக்கு சயின்ஸு ப்ளஸ் சோஷியல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெட்டீரியல் கொடுக்குறோம். இதில் வந்து மெட்டீரியல் கொடுக்குறோம், அதான் அவங்களுக்கு சிறப்பு. இந்த மெட்டீரியல் எப்படி கொடுக்குறோன்னா, இப்போ சயின்ஸுக்கு வந்து முன்பாகவே தேர்வுக்கு முன்பாக எப்பயும் நம்ம குரூப்பில் போட்டாச்சு, ஒரு 300 பேஜ் இருக்கிற சயின்ஸு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே நம்ம போட்டாச்சு. அதால் நீங்கள் வந்து அது மட்டும் நீங்கள் ஓரளவு நீங்கள் சயின்ஸ் எல்லாம் அது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பண்ணாலே போதும். அதேமாரி சோசியலுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 லெசன் நம்ம வந்து சிலபஸ் என்னவோ அந்த லெசன் வைக்கும். அதேமாரி அதுவும் சோசியலுக்கும் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டென்த்து வரலாறு 5-10 லெசன் முக்கியம்னா, முன்னாடியே வந்து அந்த 5 லெசனுக்கு வந்து நம்ம ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருவோம், ஒன்லைனர் மாதிரி முக்கிய வினாக்கள் மாதிரி கொடுத்துருவோம். அது நீங்கள் படிச்சுட்டு எழுதலாம், நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு எழுதலாம். பட் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு எழுதா பெட்டராக இருக்கும். நம்ம இது ஒன்லைனரும் கொடுத்துருவோம். இந்த ஒன்லைனர் ப்ளஸ் நம்ம கொஸ்டின் இது மட்டுமே நீ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 90% கேள்விகள் வந்து கவர் ஆகிடும். அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். அதால் விருப்பம் இருக்கிறமானவங்க நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் விருப்பம் இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 6-10 பாக்ஸ் கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது இந்த ஏன் பாக்ஸ் கொஸ்டின் இதுக்கெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்னா, இதெல்லாம் பார்க்குறோம், பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன முறை வந்து பாக்ஸ் கோயில் வந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு, ஒரு 10 கேள்விக்கிட்ட வந்துச்சு. அது எல்லாமே நம்ம அப்டேட்டாக பார்க்கலாம். அதே நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மாணவர்கள் வந்து 9003257122 இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அதே நம்பருக்கு அனுப்புங்கள். இல்லை இந்த மேற்கண்ட இந்த 77 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பினாலும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு தேர்வு வந்து 17ஆம் தேதியிலேருந்து நடக்குங்க. பிசி வந்து வீரம் டெஸ்ட் பேட்ச் வந்து 17ஆம் தேதி நடக்கும். எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லை டெலிகிராம் மூலமாக நம்ம நடத்துவோம். உங்களுக்கு ஈவினிங் 6:00 வந்து கொஸ்டின் வந்துடும், எல்லாம் PDF டைப்பில் வந்துடும். நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். போன முறை வந்து நிறைய மாணவர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் இருந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் ஆகியிருந்தாங்க. அதோடய ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்போம், நிறைய மாணவர்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஜாயின் பண்ணுவீங்க. இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறையா உங்களுக்கு போகும். நம்ம ஆல்மோஸ்ட்டு வந்து உங்களுக்கு நவம்பர் லாஸ்ட் வரை இந்த டெஸ்ட்டு போகும். அதால் ஜாயின் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதை பாருங்கள், நம்ம கொஸ்டின் பேப்பர் அனாலிஸ் நம்ம பாருங்கள். இப்போ சயின்ஸு பார்த்திங்கன்னா 5-3-5 மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12-13 வந்திருக்கு. உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு அதான் ஒரு 10-15 கேள்விக்குள்ளே தான், 13 கேள்விக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. சயின்ஸை பொறுத்தவரை நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம் 115 பேஜுக்கு. அந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே அது வெறும் சிலபஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சில் எல்லாமே கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம கொடுக்குறது வந்து நீங்கள் வரலன்னு சொல்கிறக்கூடாதுன்னு இருந்துன்னு சொல்கிறோம். நம்ம இந்த சயின்ஸ் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வெறும் சிலபஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்கள் வந்து அது வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசி மாணவர்களுக்கு அது மட்டுமே படித்தா போதும். சயின்ஸு அது வேணுனாலும் நீங்கள் சயின்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சயின்ஸ் இந்த 12 மார்க்குக்கு நீங்கள் புக்கில் போய் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய இந்த 90 நாட்களில் நீங்கள் அந்த 115 பேஜ் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் ஒரு 11 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஹிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் ஹிஸ்ட்ரி இந்த புவியியல் இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது இல்லையா. அதால் நீங்கள் இந்துக்கு வந்து ஹிஸ்ட்ரிக்கு 9 மார்க்கு, புவியியலுக்கு 8 மார்க்கு, அரசியலமைப்புக்கு வந்து ஒரு 6 மார்க்கு, பொருளாதாரத்துக்கு ஒரு 4 மார்க்கு. இதை நீங்கள் வந்து
ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறது பெட்டரு. அதே நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்களோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 100 கேள்வி இது மாதிரி நிறைய கேள்வி கொடுக்குறேன், அந்த கேள்வியும் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன முறை வந்து நம்ம ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம், அந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து நிறைய கேள்வி டைரெக்டாக வந்துருந்துச்சு. அதேமாரி அதில் வந்து உதாரணத்துக்கு அளவியல் மென்சுரேஷன்லேருந்து கிட்டத்தட்ட பிசியில் கேட்ட கேள்வி டைரெக்டாகவே வந்துருந்துச்சு. அதில் உங்களுக்கு அதுமாதிரி டைரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிகே அது ஒரு 5 மார்க்கு. அதான் நீங்கள் அதுவும் நீங்கள் பார்க்கணும். அதுவும் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கொடுத்துருவோம். பாருங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து என்ன டைப்பில் வந்திருக்கு பாருங்கள். பொறுத்துக்கலை உங்களுக்கு ஒரு 7 க்வெஸ்டினு, இந்த வாக்கிங்கில் ப்ளஸ் ஸ்கூட்ரு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வரி வினாக்களில் 25 மார்க் டைரக்ட் கேள்விகள் மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி எல்லாமே இப்போது லாஸ்ட்டு வந்து மாடல் க்வெஸ்டின் பேப்பர் எப்படியோ நீங்கள் நல்லா வந்து நீங்கள் தேர்வுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மாடல் க்வெஸ்டின் பேப்பரை ஒரு முறை நல்லா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப பெட்டராக இருக்கும். மாடல் க்வெஸ்டின் பேப்பரை பார்க்காம யாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாதீங்க. அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டினை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் விடுங்க படிச்சுட்டு. இது மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள், பிசி 2022 வந்து 10th புக்கிலேருந்து 10 கேள்வி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 9th புக்கிலேருந்து 7 கேள்வி, 8th புக்கிலேருந்து 8 கேள்வி, 7th புக்கிலேருந்து 5 கேள்வி, 6th வகுப்புலேருந்து 10 கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 8th, 9th, 10th வந்து உங்களுக்கு கொஸ்டின் மாற்றமே இருக்காது. கண்டிப்பாக இந்த 7 to 10 கொஸ்டின் கண்டிப்பாக வரும், ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். அதான் நீங்கள் அதால் தான் நம்ம வந்து டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரையாரிட்டியாக நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போ 6th, 10th கொஸ்டின் வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து போட்டுடலாங்க, ஆனால் 10th கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் நீங்கள் 10th வந்து முன்பாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த சைடு பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின் 12 கேள்வி வந்திருக்கு பிசிக்கு. இதால் அதால் தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் பாக்ஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் வந்து வரி வரியாக எடுத்து ஒன்லைனராகவே கொடுக்குறோம். நம்ம வேளார் அகாடமி ஆப் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் போய் கூட நீங்கள் நம்ம இந்த டெமோ இருக்கும், பாக்ஸ் கொஸ்டின் டெமோ ஒரு 4 பேஜ் இருக்கும், அது பாருங்கள். அது பார்த்துட்டு கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆப்பில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. பிசிக்கு பர்க் 12 கேள்வி வந்திருக்கும் உங்களுக்கு பாக்ஸில். அதேமாரி புக் பேக்லேருந்து 2 கேள்வி தான் வந்திருக்கு. பாக்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு, அதான் நீங்கள் பாக்ஸ் வந்து பாருங்கள். ஜாகிரஃபி இல்லாமல் பாக்ஸில் தான் நிறையா கேள்வி வரும். அதேமாரி இன்சைட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக் உள்ளேருந்து ஒரு 25 கேள்வி. அது அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள் தான். அதால் நீங்கள் ஏதாவது ஒரு ஷெடியூலோ ஏதோ ஒரு டைம் டேபிள் பண்ணி ஃபாலோ பண்ணி படிங்க. இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு டிசம்பர் மாதம் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிசிக்கான தேர்வு நடைபெறும். அதில் உங்களுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு எப்படி போனால் ஆல்மோஸ்ட் மார்ச் எண்டு ஏப்ரலில் உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த இப்போ போட்டிருக்க பேட்சு. அதால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதாவது மாணவர்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸு வந்து லிங்க் போட்டுட்ருக்கோம், இப்போ ஒரு 10 டேஸாக போட்டுட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணாலும் விருப்பம் இருக்க மாணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வச்சுருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கொடுப்போங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.